Hi friends, இன்னைக்கு வந்து புது நியர் வர போது 2020. இந்த 2020ல நம்மகிட்ட இருக்க திங்கங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து மோஸ்டா நெகட்டிவிட்டியாலாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டே ஃபிட். நம்மளோட உடலை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும். ஏஸ் ஃபுல் டோஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அந்த கெமிக்கல் ஜாஸ்தியாக கலந்துருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மெயினாக சாப்பிடக்கூடாது. ஹெல்தி ஃபுட் நிறைய சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கிறது நம்ம எப்பவுமே ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்க ஃபேட் ஆகிறதுக்கு ஒபிசிட்டி காஸ் ஆகும். இப்போ வந்து லேர்னிங் நியூ ஸ்கில். நம்ம வந்து புதுசாக லேர்ன் பண்ணணும். அது ட்ராயிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், கவிதை எழுதுறவங்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா நம்ம புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணலாம். வந்து இம்ப்ரூவ் யர் கம்யூனிகேஷன். நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொலைட்டா பேசும். இப்போ உங்களுக்கு யாரும் தெரியாதவங்க வந்து அவங்களுக்கு ஹேங் சொன்னார்னா நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அவங்களுக்கு ஹேங் சொல்லணும். அதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஸோ மற்றவங்க கிட்ட இனிமையான வார்த்தை கூட தான் பேசணும். அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸ்டாப் நெகட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் வின் ஆகலை. நெக்ஸ்ட் ஒரு காம்படிஷன் வச்சாங்க எங்கள் ஸ்கூலில். நான் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா வேணாமா சேர்ந்து அப்படின்னாலும் தோக்குதான் போகிறேன் அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல நீ சேரு, கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன்னாங்க. நான் போய் சேர்ந்தானா நான் ஜெயிக்கல. ஆனால் பார்ட்டிசிபேஷனுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிது. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் அம்மா கொடுத்தோன்னே வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நீ அதை வந்து பண்ண பண்ணதான் இதாகும். நான் அப்போல்லாம் வந்து காம்படிஷனில் கலந்துக்கவே மாட்டேன். இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீ இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்க, நீ முடிகிற வரைக்கும் தான் உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். என்னோட ஃபஸ்ட்டு இருக்கிற பொண்ணெல்லாம் வந்து என்னம்மா அவள் எந்த எப்போ வச்சாலும் ஜெயிக்கிறான்னு, என்னால் ஏமா ஜெயிக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா நான் ஜெயிச்ச மெடல்னு ஒன்று கூட கிடையாது. ஆனால் என் சர்டிஃபிகேட் நான் பண்ண எஃபெக்ட் நீ போட்டாதான் உனக்கு வந்து நீ உன் சர்டிஃபிகேட்டோ அதுவும் உனக்கு கிடைக்கும். எஃபெக்ட் போடாமல் எதுவுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்பவுமே நெகட்டிவிட்டி மறந்துடணும். எப்பவுமே பாசிட்டிவாகவே நடந்துக்கணும். உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் பார்க்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஃபெயில்னா நம்ம தோல்வின்னு நினைப்போம். ஆனால் ஃபெயில்னா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டாக் இன் லேர்னிங். எண்டு எண்டுனா முடிவு கிடையாது. எஃபெக்ட் நெவர் டைஸ் நோ. இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது இல்லை ஏதாவது கேட்கும்போது நோனா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும் போது நோனா அது வந்து கிடையாதுன்னு கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது கரெக்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. ஹாப்பி நியூ டு ஆல். இந்த நியூ இயரை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக்